வவுனியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வவுனியா வைரவ புளியங்குளம் சிறுவர் பூங்கா மைதானத்தில் இன்று கூட்டம் இடம்பெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான், ஸ்ரீடெல்லோ கட்சியின் செயலாளர் பானா உதயராசா உட்பட வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி கட்சி சார்ந்த வேலை திட்டங்களை தான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என தெரிவித்துள்ளார். கட்சி பார்த்து அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2015 என்னை ஜனாதிபதியாக்கியமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அரசாங்கத்தினூடாக அபிவிருத்திகளை செய்யும் போது ஒரு கட்சி சார்ந்த வேலை திட்டங்களை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். சிங்கள தமிழ் முஸ்லிம் என பிரித்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பது பிழையான முறையாகும். வவுனியாவில் மாத்திரமல்ல வடப்பிராந்திய அபிவிருத்தி வேலைகளுக்கு எனது தலைமையில் ஒரு செயலணியை உருவாக்கியுள்ளேன். அதில் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு கட்சி ரீதியாக பிரிந்திருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கடந்த காலத்தில் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சேவையாற்றப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய ஆட்சியில் வெள்ளைவன் கலாச்சாரத்துக்கும் கடத்தல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னைய ஆட்சியில் வடக்கில் மட்டுமல்ல தென்னிலங்கையிலும் பலர் காணாமல் போயிருந்தார்கள். பலர் வெள்ளை வேனில் முன்னே அரசாங்கத்தால் கடத்தி செல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியாது. யுத்தத்திற்கு பிறகு கூட அதே விதத்தில் அவர்களை கொன்று குவித்திருந்தார்கள். யுத்தம் முடிந்த பின்னரும் கொலைகள் கடத்தல்கள் ஏன் நடந்தது என நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் தெருவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பத்திரிகை அலுவலகங்கள் தீ வைக்கப்பட்டது. கடந்த 3 வருடங்களாக அவ்வாறான சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை. எனவே எனக்கு வாக்களித்த மக்கள் பெருமைப்பட வேண்டும். இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலும் தற்போதைய ஆட்சியிலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதன் போது உறுதியளித்துள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நாட்டு மக்களின் சொத்துக்கள் எவ்வாறு களவாடப்பட்டது என உங்களுக்கு தெரியும். எனவே கல்வர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் அமைத்துள்ள கட்சிதான் புதிய கட்சி. அதற்கான சாட்சிகள் உள்ளது. உங்களுக்கு தெரியும், நான் 2 ஆணைக்குழுக்களை உருவாக்கி அதன் அறிக்கைகள் வந்துள்ளது. ராஜபக்ச அரசாங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிலே பல குற்றங்கள் இருக்கிறது. மத்திய வங்கியில் 2008 தொடக்கம் 2016 வரை ஊழல் நடந்திருப்பதாக அந்த ஆணைக்குழு எங்களுக்கு தெரிவித்துள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் தவறு செய்தவர்களுக்கும் எனது ஆட்சி காலத்தில் தவறு செய்தவர்களுக்கும் ஒருபோதும் மன்னிப்பு கொடுக்கப்பட போவதில்லை. சட்டத்தின் முன் அவர்கள் அனைவருக்கும் நான் தண்டனை வழங்குவேன். விமான சேவைகளில் 100,000,000,000 ரூபாய்கள் களவாடப்பட்டுள்ளது. அதனை கண்டுபிடிப்பதற்கு கடந்த வாரம் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளேன். இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்த மக்கள் எனக்கு வாக்களித்துள்ளார்கள். ஜனாதிபதியாக நான் காணும் கனவு ஒன்று இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற பேதமில்லாமல் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே எனது கனவு. அந்த கனவை நனவாக்குவதற்கு நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து கொள்வோம். கட்சி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக இல்லாமல் இலங்கையர் என்ற ரீதியில் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.